இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவ்வளவுதாங்க வேணும், இதுதாங்க விசுவாசம். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து யோவான் 4வது அதிகாரத்திலே மறுபடியுமாய் கானாவூருக்கு வந்திருக்கின்றார் என்கின்ற செய்தியை கேள்விப்பட்ட பொழுது, கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷராகிய ஒருவன் அங்கிருந்து புறப்பட்டு வருகின்றான். வந்து இயேசுவை பார்த்து அவன் சொல்லுகிற காரியம், என் மகன் சாக கிடக்கிறான் ஆண்டவரே, நீங்கள் என் வீட்டுக்கு வந்தால் அவன் குணமடைஞ்சிருவான் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை அழைக்கின்ற ஒரு காட்சியை காண முடியும் பிரியமானவர்களே. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தா தான் விசுவாசிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு கூட சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் மகன் மரித்து போவான் ஆண்டவரே, நீங்கள் வந்துட்டீங்கன்னா போதும் ஆண்டவரேன்னு வருந்தி அழைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பதிலை பாருங்கள். 50வது வசனத்திலே இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று சொல்லி, ஒரே ஒரு வார்த்தைங்க, ஒரு வார்த்தை சொல்கிறார், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், நீங்கள் போகலாம், நீங்கள் எதுக்கு ஜெபிக்கிறீங்களோ அது நடந்துடுச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காட்சி. ஆனால் அதுக்கு பிரதியுத்தரமாக அந்த மனுஷன் செய்கின்ற காரியத்தை பாருங்கள், இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவ்வளவுதாங்க வேணும், இதுதாங்க விசுவாசம். அவன் புறப்பட்டு திரும்ப அந்த ஊருக்கு போகிறான். ஊரின் வாசல் அருகே ஓடி வந்து சொல்கிறாங்க, அப்பா உன் மகன் பிழைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. பிழைச்சிட்டானா? அப்போது எத்தனை மணிக்கு பிழைச்சான் அவன் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அந்த டைம் சொல்லும்போது, ஓ மை காட், அதே நேரத்திலே அங்கே கானாவூர்லேயே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அந்த நேரத்தில் இருந்தது. பிரியமானவர்களே, கப்பர்நகூமிலே அதிசயம், கானாவூரிலே இயேசு சொல்லுகிறார். கானாவூரிலே ஆண்டவர் சொல்லுகிற ஜபத்திற்கு கப்பர்நகூமிலே அந்த இடத்திற்கு பதில் வருகின்றது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்து உங்கள் பிள்ளைக்காக ஜபம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் மகனுக்காகவோ மகளுக்காகவோ, நீங்கள் இங்கே உங்கள் வீட்டிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் இதே நேரத்திலே இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவங்க இந்த உலகத்தின் எந்த மூலையில் வேணால் இருக்கலாங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், யூஎஸ்ஏல இருக்கலாம், டன்சானியாவில் இருக்கலாம், டிம்பக்டூவில் இருக்கலாம், துபாயில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் ஜெபிக்கும் சொன்ன வார்த்தை அப்பொழுதே அதே சனத்தில் நிறைவேறிற்று. அவங்க நம்பி போனான். இன்றைக்கு நம்ம நம்பி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்றைக்கு அந்த அதிசயத்தை செய்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இன்னைக்கு நீங்கள் யாருக்காக, உங்கள் மகளுக்காக ஜெபிங்க, உங்கள் மகனுக்காக ஜெபிங்க. இன்னைக்கான ஒரு விசேஷித்த ஜபமாக இருக்கட்டுமே, எமால காப்பாத்துங்க ஆண்டவரே, எமால காப்பாத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரு குறிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கும்பொழுது அதிசயம் அந்த இடத்துல நடக்கும். விசுவாசிப்போம். தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகும். கர்த்தாவே நீங்கள் சொன்னீங்க கர்த்தாவே, அவனை நம்பி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னதை போல, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னதைப் போல, இன்னைக்கு என் கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீ போகலாம், உன் மகன் பிழைச்சிருக்கான், உன் மகன் பிழைச்சிருக்கா என்று சொல்லி ஆண்டவரை அனுப்புகிற தேவன். உங்கள் வார்த்தையை நம்பி நாங்கள் போகிறோம். கர்த்தாவே விடுதலையை கொடுத்துருங்க, ஜெயத்தை கொடுத்துருங்க. இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.